ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், அதோடைய ஸ்கோப் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி பேக்கேஜஸ், ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸுக்கு ஒரு நிகரான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆர்கிடெக்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்துட்டு ஒரு பிளானிங், ஒரு டயக்ராம் போடுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்துட்டு இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸில் சொல்லித்தருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் நிகராக வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் வந்துட்டு எப்படி கட்டணும், அந்த பில்டிங்கான பிளானிங் என்ன, அந்த பில்டிங் கட்டுறதுக்கான மாடர்ன் டெக்னாலஜிஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய வேலைகள், அதாவது ஒரு சூப்பர்வைசர், அப்புறம் ஒர்க் ஃபோர் மேனேஜ்மெண்ட்டு, பட்ஜெட் எஸ்டிமேஷன், பில்டிங் ரிசர்ச், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பட்ஜெட்டான எஸ்டிமேட் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளானிங் பண்ணுறது, அதை கோஆர்டினேட் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை சேஃபாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எப்படி கட்டணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, 10th 12th முடிச்சிருக்கணும். ஸோ 12th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவங்க எடுத்துக்கக்கூடிய கோர்ஸில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கான அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டு அட்மிஷனும் மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் அப்படின்னு செய்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு நடக்குது. இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரைவேட் செக்டார்லேயும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அந்த கவர்மெண்ட் செக்டாரில் போகக்கூடிய லெவலுக்கு இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸோடைய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சர்வேயர், ப்ராஜெக்ட் அனலைஸ்டு, கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ஹெவி சிவில் அண்டு என்விரான்மெண்டல், ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ட்ராயிங், டிசைன் ஸ்டூடியோ, வாஸ்து சயின்ஸ், எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங், பில்டிங் ப்ரொடக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் அதோடைய சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவரேஜாக பெரிய இயருக்கு 3 to 5 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் லைக் தட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த லெவலுக்கான ஒரு சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஃபர் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ். வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.